ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியிலிருந்து இந்தியாவின் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவனையும் போட்டு அவன் வீட்டுல போய் மாலையும் போட்டு போஸ்ட் ஒட்டி அரசியலும் பண்ண தெரியும். நாசமா போயிருவீங்கடா. ஒலிம்பிக் தொடரில் இருந்து மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போக தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் கூடுதல் எடை காரணமாக அவரை தகுதி நீக்கம் செய்து ஒலிம்பிக் சங்கம் அறிவித்திருக்கின்றது. 40 கோடி பேர் பாக்குற மேட்சியை எந்த டீம் ஜெயிக்கும் எந்த டீம் தோக்கும் நம்ம பிக்ஸ் பண்ணும் போது வெறும் 4000 பேர் பாக்குற விளையாட்டு, இதை ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறியா? இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி வினேஷ் போகத் ஆறுதல் தெரிவிக்கும் விதமாக சமூக வலைதளத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். நடிக்காத நீதான் எனக்கு நல்லா தெரியும். போது நிறுத்திக்க, உன்னை தூக்கிட்டு போறதுக்கு சட்டம் வரும். கிட்டத்தட்ட பிரதமர் நரேந்திர மோடி வினேஷ் போகத்துக்கு எப்படி பாராட்டு தெரிவிப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்பு நேற்று வினேஷ் போகத் இறுதி போட்டிக்கு முன்னேறியது முதல் இருந்தது. தற்போது வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். நல்லவனுக்கு நல்லது செய்யறதுல வெறும் ஆசைதான் இருக்கும். ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம், குறிப்பாக நம்முடைய வினேஷ் போகட் அவர்களுடைய ரெஸ்லிங். நேற்று பாத்தீங்கன்னா ஜப்பான் ரெஸ்லர் தோக்கடிச்சு ஃபைனலுக்கு போயிருக்கிறாங்க. அது ஜப்பான் ரெஸ்லர் வந்து உலகத்தில் நம்பர் 1. 52 மேட்ச் தோல்வியே அடையாத ஒரு ரெஸ்லரை 52-0 அந்த ரெஸ்லரை தோக்கடிச்சு நேற்று இன்னொரு ரெஸ்லரை தோக்கடிச்சு இன்னைக்கு ஃபைனல்ஸ். இன்னைக்கு கோல்டு வாங்கியிருக்கக்கூடிய வினேஷ் போகட் அவர்களை காலையில் வேயிங் பண்ணும் பொழுது டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி. என்ன பார்க்குறேன், இதன் மூலமாக வினேஷ் போகட் அவர்கள் இந்த ரெஸ்லிங்ல எந்த மெடலும் கிடைக்காத ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டிருக்கு. போனாவே மினிமம் சில்வர் கிடைக்கும், ஜெயிச்சா கோல்டு கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமானது. இங்க நடிக்கிறதுக்கு எங்கயாவது கூத்துல போய் நடிச்சீங்கன்னா கோட்ரூம் கோல்டு பிரியாணியாவது கிடைக்கும்டா. குறிப்பாக நம்முடைய இதயத்தை எல்லாம் இது கணக்க செய்திருக்கிறது. கண்ணில் ஒரு சுடு தண்ணி வரல, என்ன சுண்டு சுண்டா பாத்தீங்களா? நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இப்ப சமீபத்துல ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காங்க. விக்னேஷ் போகத் அவர்கள் ஜெயிச்சாலும் தோத்தாலும் சாம்பியன் சொல்லியிருக்காங்க. சத்தியமா? அட சாமி, நடிப்புக்காக ஊர்வசி அவார்டு ஆஸ்கர் அவார்டு எல்லாம் குடுக்கறாங்களே, அதெல்லாம் இந்த ஃபேமிலி குடுக்கலாம். மெடலை பொறுத்து இல்ல, முழு இந்தியாவும் கூட இன்னைக்கு விக்னேஷ் போகட் அவர்களோடு நாம் இருக்கின்றோம் என்கின்ற ஒரு முக்கியமான செய்தியை பிரதமர் சொல்லியிருக்கிறாங்க. கலாக்காரோ கோ ஆர் மகிலாவோ கோ சப்கோ கி 100 கிராம் ஆல்சோ மேட்டர்ஸ் எ லாட் டு வி ஃபீல் வெரி சேட் ஃபார் ஹர். ஐ விஷ் ஷி லூசஸ் தட் 100 கிராம் குவிக்லி. லேக்கின் மிலேகானே அபி. ஆனால் மனசார சொல்கிறேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பிட மாட்டேன், உருப்பிடவே மாட்டேன், உருப்பிட மாட்டேன். ஒலிம்பிக்ல இருந்து வினேஷ் போக தகுதி நீக்கும், காரணம் 100 கிராம் எடை அதிகமாக இருக்கான். ஏண்டா, அரை இறுதி போட்டியில இதுவரைக்கும் ஆடின 82 மல்யுத்த போட்டியில தோல்வியே பார்க்காத ஜப்பானிய மல்யுத்த வீராங்கனையான யூ சுசாக்கிய தோக்கடிச்சு இறுதி சுற்றுக்கு முன்னேறினாங்க வினேஷ் போகத். ஆனா இப்ப வந்து 100 கிராம் எடை அதிகமாயிடுச்சுன்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற கேவலமான அரசியல் எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவுக்கு தங்க பதக்கமே இல்லைனாலும் பரவாயில்ல, இவங்க ஜெயிக்க கூடாதுன்னு அரசியல் காரணத்துக்காக இந்தியா ஒலிம்பிக் கமிட்டி இந்த கேவலமான வேலையை பார்த்திருக்காங்க. இதுக்கு காரணம் சந்தேகமே வேணாம், மோடி தான். பாஜகவோட எம்பி பிரிஜ்பூஷனால பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட மல்யுத்த வீராங்கனை தான் வினேஷ் போகத், அதுக்கப்புறம் சாக்ஷி மாலிக். எங்களுக்கு நீதி வேணும்னு ரோட்ல இறங்கி போராடினாங்க. ஆனா மோடி உட்பட பாஜகவை சேர்ந்த யாருமே அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்லல. அதுக்கு மாறா பிரிஜ்பூஷனோட பிசினஸ் பார்ட்னர் சஞ்சய் சிங்க்கு மல்யுத்த கூட்டமைப்போட தலைவர் பதவியை கொடுத்தாங்க பாஜக. அப்பவே சாக்ஷி மாலிக் மல்யுத்தத்துல இருந்து விலகினாங்க. ஆனா வினேஷ் போகத் அப்படி பண்ணல. ஏன்னா ஜெயிச்சிருவேன்னு சொல்ற வரைக்கும் யாருமே கண்டுக்க மாட்டாங்க, ஆனா ஜெயிச்சவங்க பேசினா எல்லாரும் கேட்பாங்க. அப்படி வினேஷ் போகத் ஜெயிச்சுட்டு பேசினா இந்த உலகமே கேக்கும். உலக அரங்குல மோடி வினேஷ் போகத்துக்கு பண்ண எல்லா கொடுமையும் வெளிப்படையா தெரிஞ்சிடும். அதுக்காக தான் இந்தியாவுக்கு தங்கமே இல்லைனாலும் பரவாயில்ல, வினேஷ் போகத் ஜெயிக்க கூடாதுன்னு இப்படிப்பட்ட கீழ்த்தரமான வேலையை பார்த்திருக்காரு இந்த மோடி. இந்த நாளை குறிச்சு வச்சுக்கோங்கடா சங்கி நாயங்களா. பாரிஸ் ஒலிம்பிக்ல வினேஷ் போகத்தோட தகுதி நீக்கம் மோடியோட அரசியல் வரலாற்றிலேயே அழிக்க முடியாத பெரிய கருப்பு பக்கம். எதற்கும் தயங்க மாட்டார்கள், இன்னும் கொடூரமான விஷயங்கள்லாம் நடக்கத்தான் போகிறது. இந்த விஷயம்
இந்த பெண்கள் அல்லற்பற்று ஆற்றாத அழுத கண்ணீர் இருக்குல்ல, அது வந்து இவர்களை வந்து கூலி தர வைக்கும். எனக்கு இதெல்லாம் ஏதோ சினிமாவில பாக்குற மாதிரி இருக்கு. வெறும் 100 கிராம் வெயிட் கூடுதலாக இருக்காங்க அப்படின்னு ஒலிம்பிக்ஸ்ல இருந்தே டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுறாங்க இந்தியாவோட வினேஷ் போகாட். உலகத்தோட நம்பர் 1 வீராங்கனை உள்பட 3 பேரை எதிர்கொண்டு பைனல்ஸ் வரைக்கும் போறாங்க. அவங்களுடைய அந்த வெற்றியை இந்தியாவில இருக்கிற கோடிக்கணக்கானவங்க கொண்டாடுறாங்க. அவங்க பைனல்ஸ் போனது ஒரு பக்கம், அதே நேரத்துல பிரிஜ்பூஷன் சிங்குக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காதது ஒரு பக்கம் அப்படின்னு இந்த விவகாரங்கள் எல்லாமே ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துலதான் அவங்க ஒலிம்பிக்ஸ்ல இருந்தே தகுதி நீக்கம் செய்யப்படுறாங்க. அவங்க 100 கிராம் கூடுதலாக இருந்தாங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி எல்லாருக்குமே ஒரு பேர் அதிர்ச்சியை கொடுக்குது. ஆனா பாக்ஸிங் ஸ்டால்வார்ட் விஜேந்தர் சிங் போன்றவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வீரருக்கு இந்த மாதிரியான வீரர்களுக்கு ஒரே இரவுல ஒரு 5-6 kgs வெயிட் லூஸ் பண்றது அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயமே இல்ல. இந்த தகுதி நீக்கத்துக்கு பின்னாடி 100 கிராம் வெயிட் கூடுதலாக இருந்ததுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. நமக்கும் அதே சந்தேகமும் கேள்வியும் தான் எழும்புது இந்த நேரத்துல. நேற்று இரவு வெயிட் கூடுதலாக இருக்காங்க அப்படின்னு மிக கடுமையான ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஒரு 2 kg வரைக்கும் வெயிட் லூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப டீஹைட்ரேட் ஆகி ஹாஸ்பிட்டலைஸும் பண்ணப்பட்டிருக்காங்க. உடல்நிலை சரியாகி மீண்டு வாங்க வினேஷ் போகாட், நீங்க கோடிக்கணக்கான மக்களோட மனங்களை ஜெயிச்சிருக்கீங்க. மிக நிச்சயமாக நீங்க போராடின 2 விஷயங்களுமே உங்களுக்கான நீதி கிடைக்கும். காலம் நாளுக்கு நாள் சந்தேகமும் அவங்க மேல ஒரு மாதிரியான ஒரு அதிர்ச்சி அச்ச உணர்வு ஏற்பட்டுட்டே இருக்குங்க. அவளை எப்படி வாங்குற? எல்லாரும் முன்னாடி என்ன பொட்டு அடிச்சு January 28 அதெல்லாம் புரிஞ்சு பண்ண கதை. இப்ப ஏன் வலியாரடிச்சு ஆனா வடு இருக்கு? எவ்வளவு வருஷத்தும் அவர் செகண்ட்ல தூக்கி போட்டு தரிக்க வந்துட்டா. புரியவே புரியாத தனியா அவ்வளவுதான். ஸ்டார்ட் பண்ணு. இது எங்க இருக்கு? சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.